வணக்கம். பெண்கள் விஷயம். மோட்டார் சற்றென்று வழியில் நின்றது. சகுந்தலா தன் அழகிய தலையை திருப்பி ஒரு கம்பீர பார்வை பார்த்தாள். அடடே, மோட்டார் நின்று போயிட்டுதே என்றாள். கோபாலன் ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டே அதை பார்த்தான். ஆமாம், என்ன பண்ணலாம் என்று கேட்டான். ஒக்க பண்ணுறது, வேற என்ன பண்ணுவாளாம் என்று உத்தரவிட்டாள் சகுந்தலா. மோட்டாரை தெருவில் கண்மூடித்தனமாய் அவள் கொண்டு வந்த விதத்தை பற்றி ஏதோ குறை கூறுகிற எண்ணிய கோபாலன் அவள் முகத்தை பார்த்துவிட்டு சற்றென்று வாயை மூடிக்கொண்டான். பெண்களுடைய சுபாவம் அவனுக்கு நன்றாய் தெரியும். அவர்கள் கண்ணீர் வெள்ளத்தில் உள்ள சுழல்களையும் இழுப்புகளையும் அவன் அறிவான். ஆகையால் நாக்கை அடக்கி சும்மா பேசாமல் நின்றான். சகுந்தலா அப்படியே அந்த இடத்திலேயே மோட்டாரை விட்டுவிட்டு பேசாமல் முன்னால் நண்டு பத்தடி போய்விட்டாள். சற்று நிற்கப்படாதா எனக்காக என்று முணுமுணுத்து கொண்டே கோபாலன் மோட்டார் வண்டியை தள்ளி கொண்டு வந்தான். சே, என்ன இந்த பெண்கள், இவர்கள் ஏன் பிறக்கிறார்களோ என்று அவனுடைய எண்ணங்கள் ஓடின. சமீபத்தில் இருந்த ஒரு பங்களா வாசலை அடைந்ததும் சகுந்தலா சற்று தயங்கி கோபாலன் வருகையை எதிர்பார்த்தது போல் நின்றாள். கோபாலன் நெருங்கியதும் என்ன இவ்வளவு மெல்ல வந்தாள் என்று அதட்டினாள். கோபாலன் வேகமாக சென்றான். இப்படி வேகமாக போனால் இப்போ என்ன அவசரமா என்றாள் குறை கூறுகிற பாவனையில். கோபு வெறுமனை பல்லை கடித்து கொண்டான். புருஷன் என்றால் பெண்களுக்கு சேவகனா என்று வாயோடு சொல்லி கொண்டான். என்ன பேச்சு அது? மூஞ்சியை பார்க்கலே. ஓ, மூஞ்சிக்கு என் மூஞ்சி எப்படியும் குறைவில்லை. சகுந்தலா உரிமை கொண்டு நடந்தாள். கோபாலன் மௌனமாக பின்தொடர்ந்தான். 2 நிமிஷம் சென்றது. சகுந்தலா நின்று தன் நீல விழிகளை அவன் பக்கமாக உருட்டி ஒரு மாயப்புன்னகை செய்தாள். எனக்கு ஒன்று வேண்டும், கேட்டால் கிடைக்குமா என்றாள். கேள். காசு, பணம், ரூபா? கோபுவின் முகத்தில் கலவர குறி தோண்டிற்று. எப்போ பார்த்தாலும் காசா? எனக்கு என்ன காசா விளையிறதா? நேத்திக்கு கொடுத்தேன், முந்தானால் கொடுத்தேன், அதுக்கு முந்தி கொடுத்தேன். சும்மா சும்மா கேட்டால் வருமோ? இதற்கு பதில் சொல்லாமல் சகுந்தலா கோபுவின் கழுத்தில் கைகளை வைத்து தொங்கலானாள். முகத்தை பரிதாபமாக கெஞ்சுகிற பாவனையில் அவன் மார்பை ஒட்டி வைத்து கண்டாள். ஆனால் கோபு அசைந்து கொடுக்கவில்லை. இதெல்லாம் நம்மக்கிட்ட பழிக்காது இனிமே. இப்படி கேட்டபோதெல்லாம் காசு கொடுத்து கொண்டே இருந்தால் நான் போகிற வழி? சகுந்தலா மறுபடி ஒரு மாதிரியாக பார்த்தாள். அந்த கள்ளச்சிரிப்பில் கோபு ஒரு ஆட்டம் ஆடினான். அவளை அணைத்து கொண்டு விட்டான். அப்புறம் ஒரு கன்னத்தில் ஒரு முத்தமும் கொடுத்தான். இப்போது மற்ற கன்னத்தை காண்பிக்கும்படி கேட்டான். சகுந்தலா தன்னை விடுவித்து கொண்டு, இப்போ கொடுக்கலாமா நான் கேட்டது என்றாள். கோபுவின் முகத்தை பார்க்க வேண்டுமே. ஓஹோ, இது ஒரு சாமர்த்தியமோ? இல்லைனா இல்லை தான், என்னென்ன மறுபேச்சு கிடையாது என்றான் ஒரே அடியாக. இவ்வளவு நேரம் அடக்கி வைத்து கொண்டிருந்த ரோசம் சகுந்தலாவுக்கு பீறி கொண்டு வந்துவிட்டது. கண்கள் பலபலவென்று கண்ணீர் உகுந்தன. அடி உதடு பயங்கரமாக வளைந்து ஒரு பெரிய அழுகையை முன்கூறிற்று. சி, இதுவும் ஒரு யுக்தியா என்றான் கோபு. அவனுடைய வெறுப்பும் எல்லையை மீறி ஓடிவிட்டது. தெருவில் இறங்கினான். காலால் மோட்டரை பார்த்து ஓங்கி ஒரு உதை கொடுத்தான். அது ஒரு துள்ளி துள்ளி ஆகாயத்தில் கிளம்பி விரென்று பறந்து போய் பக்கத்தில் இருந்த ஒரு சிறு குட்டையில் தொப்பென்று விழுந்து மிதந்தது. அது கள்ளிப்பலகையால் செய்த பொம்மை மோட்டார். ஆகையால் அது மிதந்தது. கோபுவும் சிறு பயல்தான் என்றாலும் அதை பலமாகத்தான் உதைத்திருந்தான். சகுந்தலா அழுகையை நிறுத்தி ஒரு கணம் நடந்த விஷயத்தை கவனித்தாள். இப்போது அவள் பெரிய சத்தம் போட்டு கதற ஆரம்பித்து விட்டாள். அவளும் குழந்தைதானே,
வருகிற ஆவணிக்குத்தானே 6 வயது நிறைய போகிறது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.